ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக நான் ராஜ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கதிராமங்கலத்தில் பெரும்பாலான கடைகள் திறப்பு. இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை இல்லை. அமர்நாத் தாக்குதலை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டம். புகழ்பெற்ற தடைவியல் நிபுணர் சந்திரசேகரன் காலமானார். இந்திய அணியின் பயிற்சியாளர்களை நியமனம் செய்து பிசிசிஐ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 11 நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த கடைகளின் பெரும்பாலானவை இன்று திறக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தை அடுத்த கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்ட மீத்தேன் எதிர்ப்பு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து கதிராமங்கலத்தில் 400 மேற்பட்ட கடைகளை அடைத்து பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் 11 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தொடர் கடையடைப்பு போராட்டத்தின் காரணமாக தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஒரு தரப்பு வியாபாரிகள் இன்று காலையில் தங்களது கடைகளை திறந்தனர். தேநீர் கடை, மளிகை கடை உள்ளிட்ட பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் கதிராமங்கலத்தில் ஓரளவு இயல்பு நிலை திரும்பியுள்ளது. ஆனாலும் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு எதிராக தங்கள் போராட்டம் தொடரும் என மற்றொரு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கதிராமங்கலம் திடல் அருகே பொதுமக்கள் இன்றும் சமைத்து உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதன் காரணமாக இறைச்சிக்காக மாடுகளை விற்க நாடு முழுவதும் இருந்த தடை விலகியுள்ளது. மத்திய அரசு கடந்த மே மாதம் இறைச்சிக்காக மாடுகளை விற்க கட்டுப்பாடுகள் விதித்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்து உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று தலைமை நீதிபதி ஹெர்ஷர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நரசிம்மன் மாட்டிறைச்சி தொடர்பாக மத்திய அரசு புதிய திருத்தங்கள் கொண்டுவர இருப்பதாக தெரிவித்தார். தற்போது இந்த சட்டத்திற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை விதித்துள்ளதால் இதனை செயல்படுத்த முடியவில்லை என கூறினார். எனினும் மதுரை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடையை நீக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைப்பதாக அறிவுறுத்தினர். அதே நேரத்தில் இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கு எதிரான மத்திய அரசின் தடையை எதிர்க்கும் மனுதாரர்கள் மாநில உயர்நீதிமன்றங்களை நாடவும் அறிவுறுத்தினர். அமர்நாத் தாக்குதலை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தப்படுகிறது. அமர்நாத் யாத்திரையின் போது தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 7 பேருக்கு இரங்கல் தெரிவித்தும் தீவிரவாதத்தை கண்டித்தும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இரங்கல் மற்றும் கண்டன கூட்டங்கள் நடத்தப்பட்டன. பீகார் தலைநகர் பாட்னாவில் தீவிரவாதிகளை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் தீவிரவாதத்தை ஆதரிப்போரை தண்டிக்கும்படி மத்திய அரசை வலியுறுத்தினர். இதே போன்று மும்பையிலும் தீவிரவாதத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். டெல்லியின் ஜந்தர் மந்தர் பகுதியிலும் தீவிரவாதிகளுக்கு எதிராக பலர் ஒற்றுமையுடன் திரண்டு கண்டன குரல் எழுப்பினர். அமர்நாத் யாத்திரை செல்வோருக்கு பாதுகாப்பு வழங்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே ஹைதராபாத், டேராடூன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி வந்த நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புகழ்பெற்ற தடைவியல் நிபுணர் சந்திரசேகரன் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 83. பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற இவர் இரத்த நோய் தொற்று காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 1 மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் உயிரிழந்தார். அவரது இறுதி ஊர்வலம் சென்னை சின்னமலையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து இன்று மாலை 3 மணிக்கு புறப்பட்டு மந்தவெளி செயின்ட் மேரிஸ் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்படும் என சந்திரசேகரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை கைவிரித்ததால் தமிழகம் மற்றும் கேரள பகுதியில் மழை வெகுவாக குறைந்துவிட்டது. அதனால் நீர்வரத்து வெகுவாக குறைந்து குற்றால அருவியில் தண்ணீர் மிகவும் குறைவாக விழுகிறது. குற்றால மெயின் அருவியில் பாறையை ஒட்டியபடி தண்ணீர் விழுகிறது. இதனால் அதில் குளிக்க நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரத்தில் தண்ணீர் வரத்து அதிகம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்து அதிக அளவில் வர தொடங்கினர். சில நாட்களில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அரசு பள்ளி முன் 3 வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் காக்கப்பாளையம் அரசு பள்ளி முன் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்வதை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்திலிருந்து கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை காக்கப்பாளையம் வழியே செல்கிறது.
இங்குள்ள அரசு பள்ளி முன் செவ்வாய்க்கிழமை அன்று மூன்று வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இப்பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்வதாகவும் இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் சாலையை கடக்க அச்சப்படுவதாகவும் குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி பலமுறை போராட்டம் நடத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இனியும் தாமதித்தால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்றும் கூறினர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் சுப்புலட்சுமி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சேலம் கோவை சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அத்துமீறி சென்ற சுற்றுலா பயணிகளிடம் 56,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் யானை, புலி, சிறுத்தை, மான், காட்டெருமை உட்பட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன. தமிழகம், கேரளம், கர்நாடகம் ஆகிய மூன்று மாநிலங்களின் சந்திப்பில் இருந்த புலிகள் காப்பகம் உள்ளதால் இங்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. அவ்வாறு வாகனங்களில் வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யவும் செல்ஃபி எடுக்கவும் மது அருந்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கையை மீறுபவர்கள் மீது கடும் அபராதம் விதிக்கப்பட்டு வரும் நிலையில் தெப்பக்காடு வனப்பகுதிக்கு உட்பட்ட வட்டசாலையில் பெங்களூரை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இரண்டு வாகனங்கள் சென்றுள்ளனர். அந்த சாலையில் வனத்துறை வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் செல்ல அனுமதி கிடையாது என்பதால் அந்த வாகனங்களை மடக்கி பிடித்த தெப்பக்காடு வனத்துறையினர் அவர்களிடம் இருந்து 56,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தொடர் மழை எதிர்வொலியால் வேகமாக உயர்கிறது செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம். திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக சென்னை மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. சென்னை மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில் கடும் வறட்சியின் காரணமாக நீர்மட்டம் வேகமாக சரிந்து வந்தது. இதனால் சென்னை நகரில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து மலமளவென அதிகரித்தது. இதனை அடுத்து 57 மில்லியன் கன அடியாக இருந்த செம்பரம்பாக்கம் ஏரியின் கொள்ளளவு ஒரே நாளில் 21 மில்லியன் கன அடி உயர்ந்தது. 78 மில்லியன் கன அடியாக ஒரே நாளில் 21 மில்லியன் கன அடி உயர்ந்து 78 மில்லியன் கன அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 253 கன அடி என்ற அளவில் நீர் வரத்து உள்ள நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் தொழிற்பேட்டைக்கு வினாடிக்கு 5 அடி கன அடி நீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஏரியின் கொள்ளளவு மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி 14 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனமழை பெய்து வரும் லப்டேப் கிராமத்தில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் மண்ணில் புதைந்தனர். அவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஆபத்தான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பயங்கரவாத செயலுக்கு நிதி உதவி அளிப்பதை எதிர்த்து தொடர்பான ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மற்றும் கத்தார் நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. பயங்கரவாத செயலுக்கு கத்தார் நிதி உதவி அளிப்பதாக கூறி சவுதி அரேபியா, பக்ரைன், எகிப்து, ஐக்கிய அரபு எமிரேட், ஏமன் உள்ளிட்ட 5 நாடுகள் அந்நாட்டுடன் தூதரக உறவை துண்டித்ததுடன் 13 நிபந்தனைகளையும் விதித்தன. இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ரெக்ஸ் டில்லர்சன் வளைகுடா நாடுகளுக்கும் கத்தார் நாடுக்கும் இடையே சுமூக உறவு ஏற்படுத்த முயற்சி எடுத்து வந்தார். இதனையடுத்து பயங்கரவாத செயலுக்கு நிதி உதவி அளிப்பதை எதிர்த்து அமெரிக்கா கத்தார் நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. குடியேற்றத்திற்கு உகந்த நாடுகளின் பட்டியலில் ஸ்வீடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. குடியேற்றத்திற்கான சிறந்த நாடுகள் பட்டியலில் ஸ்வீடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. இவிஎஸ் நியூஸ் மற்றும் மனித உரிமைகளுக்கான ஆய்வு நடத்தும் வேர்ல்டு ரிப்போர்ட் ஆகிய நிறுவனங்கள் சேர்ந்து 21,000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தியது. இதன்படி பொருளாதார நிலைத்தன்மை, தனி மனித வருவாய் மற்றும் பயணிகளுக்கான வாய்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் குடியேற்றத்திற்கு உகந்த நாடுகளில் ஸ்வீடன் சிறந்த நாடாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. இந்த பட்டியலில் அமெரிக்கா 7வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் பயிற்சியாளர்களை நியமனம் செய்து பிசிசிஐ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்திய அணியின் பயிற்சியாளராக பதவி வகித்த அனில் கும்ளேவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து பிசிசிஐ மேலும் 2 ஆண்டுகளுக்கு அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கியது.
எனினும் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலிக்கும் கும்ளேவுக்கும் இடையே நடைபெற்ற பணிப்போர் முற்றியதை தொடர்ந்து கும்ளே பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தார். இதனை அடுத்து இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது. இந்திய அணியின் புதிய பயிற்சியாளர் வீரேந்திர சேவாக், ரவி சாஸ்திரி, பில் சிமன்ஸ், லால்சந்த் ராஜ்புட், டாம் மூடி ஆகிய 6 பேர் இருந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக ரவி சாஸ்திரி நியமிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்திய அணியின் புதிய பயிற்சியாளர் நியமனம் தொடர்பாக வெளியான அந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்தது. பின்னர் இரவு ரவி சாஸ்திரியை தலைமை பயிற்சியாளராக அதிகாரப்பூர்வமாக BCCI அறிவித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம். ஸோ என்னோட ப்ரோக்ராம் நிறைய நீங்கள் வியூ பண்ணுறீங்க. மந்த்லி ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் எல்லா கிரகங்களுடைய டிரான்சிட், எல்லா ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இப்போது ராகு கேது பயிற்சி டிரான்சிட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து சனி பயிற்சி, ஸோ எல்லா பயிற்சியோடைய பலன்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் பலன்களை பார்த்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அதை வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத தயார்படுத்திங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. ராகு அண்ட் கேது ப்ரிடிக்ஷன்ஸ் 2017. ஸோ இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் வந்து 2017 August 20th வந்து நடக்குது, திருக்கணித பஞ்சாகப்படி. இந்த டிரான்சிட்டோட ப்ரிடிக்ஷன்ஸை உங்களோட நான் விரிவாக இப்போ ஷேர் பண்ணுறேன் மிதுன ராசிக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரீவியஸ் டைமில் இந்த ராகு அண்ட் கேது 3rd and 9th house இருந்தது. இந்த 3rd and 9th house திஸ் டைம் இந்த August 20th அப்போ உங்களுக்கு 2nd and 8th house ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். பொதுவாக ராகு அண்ட் கேதுனா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, இந்த கிரகங்கள் ஏதாவது தோஷம் உண்டு செய்யுமா, ஏதாவது கெடுதல் உண்டு செய்யுமா, தடங்கள் உண்டு செய்யுமா, இல்லை வேறு ஏதாவது மேரேஜில் டிலேஸ் கொண்டு வருமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி இந்த கிரகங்கள் செய்கிறதே கிடையாது. நாம் நினைக்கிறதும் நம்ம செய்கிற செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ராகு கேது தோஷமாகவும் யோகமாகவும் கன்வெர்ட் ஆகும். நம்ம நிறைய புண்ணியங்கள், நல் விதைகள், நல்ல எண்ணங்களோட எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது இந்த ராகு அண்ட் கேது நமக்கு வந்து ஃபேவரபுளாக பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சோம். சப்போஸ் நம்மளுடைய மைண்ட் தாட்டில் ப்ராப்ளம் வச்சுட்டு நம்ம குழப்பத்தோட சில செயல்களை செய்யும் போது அது தவறான விளைவுகளை உண்டு பண்ணிச்சுன்னா அப்போ இந்த ராகு அண்ட் கேது நமக்கு நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகும். எப்படி இப்போ மிதுன ராசிக்கு பலன் இருக்குது நான் உங்களோட விரிவாக ஷேர் பண்ணுறேன். ராகு உங்களுக்கு 2nd house மூவ் ஆகிறார். ஃபஸ்ட் இந்த ராகுவை பற்றி டீட்டெயிலாக உங்களோட நான் சொல்கிறேன். இந்த 2nd வீடுங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபேமிலி, ஹவுஸ் ஆஃப் கமிட்மெண்ட், அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் இன்கம். இந்த 3 இடத்துக்கும் இந்த 2nd house தான் முக்கியமானது. ஸோ ராகு இந்த 2nd house என்ட்ரி ஆனார்னா ஃபேமிலியில் நிறைய குழப்பங்களை உண்டு செய்யும். இது எதனால் உண்டு செய்யுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை அதிகரிக்கிறதுக்காகவும் உங்களோட நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த குழப்பங்களை உண்டு செய்யும். நீங்கள் எல்லா குழப்பங்களையும் பொறுமையாக நிதானமாக தான் அணுகுமுறை செய்யணும். ஸோ ரொம்ப உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், பேஷன்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கணும். இந்த பேஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணும்போது இந்த ராகுடைய இந்த குழப்பங்களை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா ஃபேமிலியில் அன்எக்ஸ்பெக்டடாக யார் மூலியமாக வேணாலும் உங்களுக்கு அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸ், அன்வான்டான குழப்பங்களை ஃபேமிலி லைஃப்பில் கொண்டு வரும். அதேமாதிரி ராகு உங்களுக்கு கமிட்மெண்ட், நீங்கள் சொன்ன வாக்கை கரெக்டாக முடிக்க முடியாமல் சில தடுமாற்றங்களையும் உருவாக்கும். ஸோ வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் கமிட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த ராகு ஹவுஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இன்கம்மை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே ராகு ஃபேவர் சைடு தான். ஏன்னா ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு ரொம்ப அதிகம் இருக்கோ அவங்க தான் பெரிய பணக்காரங்களாக வர முடியும். ஓவர் நைட்டில் பெரிய பணக்காரனாக மாறுறது, ரொம்ப ஷார்ட் யங் ஏஜில் ரொம்ப சீக்கிரம் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறுறது எல்லாமே இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். புகழின் உச்சியில் போகிறது கூட இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு வேகம் அதிகம், ஸ்பீட். ஸோ இந்த ராகுடைய இந்த டிரான்சிட் வந்து 2nd house வரும்போது இன்கம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அந்த இன்கம் உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்காது, அது ஒரு செலவுகளாகவே மாறும். அந்த செலவுகளை நீங்கள் பாசிட்டிவான செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த ராகு மேலே குரு பார்வை இருந்தால் அதனுடைய நெகட்டிவிட்டி குறையும். பட் திஸ் டைம் இந்த ராகு மேலே குரு பார்வை இல்லாத ஒரு ராகு டிரான்சிட்டாக தான் நடக்குது. இப்போ இந்த ராகுடைய இந்த தோஷமாக இருக்கே இந்த ஃபேமிலி லைஃப், ஆர்கியூமெண்ட்ஸ், நியூலி மேரிட் கப்புள்ஸ், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா வந்து இன்கம், அந்த சேவிங்ஸ் இல்லாத ஒரு தன்மை, ஆர் எல்ஸ் அன்வான்ட் கமிட்மெண்ட், ஆர்கியூமெண்ட், ஃபைட், இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுன்னா இந்த ராகு எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட அறிவு,
அழகு, திறமை, உங்களோட வசதி வாய்ப்புகள், உங்களோட கீழ்நிலையில் உள்ள ஏழை மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது இந்த ராகுடைய நெகட்டிவிட்டி மேக்ஸிமம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் அவங்கள தட்டி கழிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதேமாதிரி வசதி வாய்ப்புகள் ரொம்ப கீழே இருக்கவங்களுக்கு உங்களுடைய இன்கம்லேருந்து ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் டொனேட் பண்ண ஆரம்பிங்க. ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை அவங்க மனம் சந்தோஷப்படுற மாதிரி அட்லீஸ்ட் டூ அ ஸ்மால் ஹெல்ப். இது இந்த ராகுடைய தோஷம் நெகட்டிவிட்டியை உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும். காசிப் எதுவும் பேசாதீங்க. அன்வான்டாக யார்கிட்டையும் பின்னாடி வம்புகள் வளர்க்க வேண்டாம். ஆர்குமெண்ட்டை எதுவும் கண்டினியூ பண்ண வேண்டாம். ஃபேமிலிக்குள்ள சில சில சலசலப்பு குழப்பங்கள் வந்தாலும் கூட அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது இந்த ராகுடைய டிரான்சிட் உங்களுக்கு ஃபேவராக முடிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பணம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செலவுகள் காத்துட்ருக்கும். இந்த செலவுகளை நீங்கள் எப்படி மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடியே பாசிட்டிவான எக்ஸ்பென்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த இன்கம் உங்களுக்கு ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது இந்த ராகுடைய யோகம், அதாவது அந்த தோஷம் குறைஞ்சி யோகமாக மாறும். இப்போ கேது எடுத்திங்கன்னா, எயிட் ஹவுஸில் கேது, இந்த எயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் கண்டகா, கண்டம் கொடுக்கறது, அதே மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹடில்ஸ், இதெல்லாம் வந்து இந்த எயிட் ஹவுஸ் சொல்கிறோம். ஸோ கேது எயிட் ஹவுஸில் வந்தானா, சில பேருக்கு வந்து வம்பு வழக்குகள், மெயினாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் தான் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும். சில பேருக்கு பிரிஞ்சு போகிற மாதிரியான கோபங்கள் வரும். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு வரக்கூடிய அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் எல்லாமே இந்த பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். இந்த பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சண்டை சச்சரவுலேருந்து நீங்கள் விலக ஆரம்பிச்சிடலாம். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், அன்வான்ட் தாட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கூட பரவாயில்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணிக்காமல் பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் ஃபார் மிதுன ராசி ஜெமினி. இந்த கேதுவோட இந்த எயித் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி இந்த செப்பரேஷனை நம்ம ரிமூவ் பண்ணுறது, எப்படி இந்த அன்வான்ட் எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி கடன் வாங்காமல் தப்பிக்கிறது, இல்லை வாங்கின கடனை எப்படி நம்ம வந்து ஸ்மார்ட்டாக அடைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் யாருன்னு பார்க்கும்போது நம்மளை கைட் பண்ணுறவங்க, நம்மளுக்கு பிளஸ் பண்ணுறவங்க, நம்மளோட எல்டர்ஸ், நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், நம்மளுடைய துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ், நம்மளோட சீனியர்ஸ், நம்மளுக்கு வழிகாட்டிகள், நம்மளுடைய குருமார்கள், அந்தணர்கள், இவங்க எல்லாமே இந்த கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க தான். ஸோ நிறைய டெம்பிள் விசிட், வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய நம்பிக்கைக்குரிய கடவுளை தேர்ந்தெடுத்து அந்த வழிபாடு நிறைய செய்ய ஆரம்பிங்க. கேதுக்கு ரொம்ப முக்கியமான உங்களுடைய தோஷம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர். ஸோ எவ்ரிடே மார்னிங் நீங்கள் ஒரு விநாயகர் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு இந்த ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கேதுவோட நெகட்டிவிட்டி உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். லாஸஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க, ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க, உங்களுடைய தேவையில்லாத மன போராட்டத்துலேருந்து உங்களுக்கு தெளிவு பிறக்கும், பொறுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேது அண்ட் ராகு ரெண்டு பேரும் பார்க்கும்போது இந்த செகண்ட் அண்ட் எயித்தில் போகும்போது இதில் ஸ்டார் மூவ்மெண்ட் இருக்குது. முதல் எடுத்தோடனே உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய ஸ்டாரில் தான் இந்த ராகு டிரான்சிட், அதாவது ராகு பயிற்சி அடைகிறார். அதுக்கடுத்து சனி, அதுக்கடுத்து குரு. இந்த பக்கம் கேது எடுத்திங்கன்னா செவ்வாய், சந்திரன், சூரியன் ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ மிதுனத்துக்கு இந்த ராகு என் கேது ஒரு அன்ஃபேவரபுளான ஹவுஸில் தான் நமக்கு டிரான்சிட் ஆகுது. இதனால் வியாழனுடைய பார்வை வந்து கேதுல விழுறதுனால இந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிவைன் பிளஸ்ஸிங் மூலிமா மாற்றத்தை உண்டு செய்யும் அப்படின்னு நான் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ராகுடைய நெகட்டிவை குறைச்சிக்க, நிறைய தானம் செய்யுங்க, உங்களுடைய வலிமை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. கேதுவுடைய நெகட்டிவை நீங்கள் குறைச்சிக்க, உங்களோட மேலான சக்தியை நம்பி நீங்கள் சரண்டர் ஆகுங்க. கடவுளை நம்பி நீங்கள் வழிபாடு செய்கிறது மூலிமா இந்த கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையும். அதே மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்கும்போது ஒரு முறைக்கு ஒரு முறை சிந்திச்சு செயல்படுங்க. ஃபேமிலியில் எந்த குழப்பம் வந்தாலும் உங்களுடைய பொறுமையால் நீங்கள் அதை ஜெயிக்க பழகுங்க. ஸோ ராகுத கேது வேண்ட தோஷத்தை ரெடியூஸ் பண்ணி பாசிட்டிவாக என்ஹான்ஸ் பண்ணி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், ஸோ என்னோட இந்த ராகு கேது டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் வந்து பர்சனலாக நிறைய டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு நோ சம் கிளாரிஃபிகேஷன்ஸ், கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9944116163க்கு. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன்ஸ், உங்களோட பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணி அதன் மூலிமா அந்த ராகு எனக்கு இது தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம், எப்படி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, எந்த டெம்பிள் விசிட் மூலிமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சரியாக பண்ண முடியும், அதே மாதிரி என்ன பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், இந்த நிவர்த்திக்கு உண்டான தோஷ நிவர்த்திக்கு உண்டான யந்திரம், அல்லது உங்களுக்கு தேவையான ருத்ராட்சம் என்ன ஃபேஸ் போட்டால் அது வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணும், என்ன ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு வந்து லக்கியாக இருக்கும்,
இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் இருக்கா இதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் என்னோட கன்சல்டேஷன் எடுத்து எனக்கு கால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.